வணக்கம். கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து செந்தில்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓங்கியோ 7.2 சேனல் உள்ளது. இது வந்து 11.2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம், பட் வந்து சேனல்னு எடுத்தால் 7.2, 9.2 வந்து ப்ராசஸிங்கு, 11.2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். மாடல் நம்பர் THX NR 828, இதுதான் இதனோட மாடல் நம்பர். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இதனோட ப்ரைஸ்னு எடுத்தால் 75,000 வருது. இது வேணுங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் 9443221800, அந்த நம்பருக்கு தான் வாட்ஸ்அப் இருக்குது. இது வேணுங்கிறவங்க ஒரு அட்வான்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது பார்த்துட்டுருக்கவங்க எனக்கு பிடிச்சதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரே சிஸ்டத்துக்கு ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணி உடனே வேணும் வேணும் கேட்குறாங்க. அதனால் உடனே அட்வான்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. என்னோடய கூகுள் பே நம்பர் வந்து 9842224322. ஓகே, அந்த நம்பருக்கு கால் பண்ணுறனாலும் பண்ணலாம். பட் ஃபோன் டைம் வந்து காலையில் 10 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் வச்சுக்கோங்க. சண்டே ஹாலிடே. ஓகே, இந்த சேனல் பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிறத அமுத்துங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து பெல் பட்டன் அமுத்த மாட்டுறாங்க. பெல் பட்டனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன்னா இன்னும் நிறையா வீடியோ போட போகிறோம். ஆக்சுவலாக போஸ் நிறையா வந்துருக்குது, அடுத்தடுத்து போஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். நேடு வந்திருக்குது, மரான்ஸ்லாம் நிறையா வந்திருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஓங்கியோவில் பெரிய பெரிய மாடல்லாம் வருது, நாங்கள் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸ்பீக்கர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5.1, 3.1 இது மாதிரி நிறைய வந்திருக்குது, அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் பெல் பட்டன் ஆல் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த செட்டோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஓங்கியோ THX NR 828 மாடலுடைய ஃப்ரண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போது இதுதான் இதுக்கு உண்டான ஒரிஜினல் ரிமோட் கொடுத்துருக்காங்க, பாருங்கள் ஒரிஜினல் ரிமோட்டு. ஓகே, இப்போ நம்ம செட்டை வந்து ஆன் பண்ணுறோம். இதோ செட்டை ஆன் பண்ணிட்டோம். வால்யூம் கண்ட்ரோல் பாருங்கள் ஒர்க் ஆகுது. ப்ளூரே டிஸ்க்கு, சிபிஎல், பிசி, ஃபோனோ, சிடி, ஆக்ஸு, கேம், டிவி, டியூனர் எல்லாமே ஒர்க் ஆகுது. வால்யூம் ஒர்க் ஆகுது, பார்த்துக்குங்க. இப்போது நம்ம ரிமோட்டை வச்சிடலாம். ரிமோட் ஒர்க் முடிஞ்சுது. ரிமோட் இவ்வளோ தான், நிறைய டீட்டெயில் இருக்குது, அது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம செட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பவர் ஆஃபில் இருக்குது. இந்த பட்டன் தான் வந்து பவர் ஆன் பண்ணுறோம். பாருங்கள் பவர் ஆன் ஆயிடுச்சு. பவர் ஆன் பண்ணுறதுக்கும் பவர் ஆஃப் பண்ணுறதுக்கும் இந்த பட்டன் தான். ஓகே, இங்கே ஒரு ப்யூர் ஆடியோன்னு கொடுத்துருக்காங்க. இது போட்டோம்னாலே ஆடியோ இன்புட் கொடுத்தோம்னா ப்யூர் ஆடியோ டச் பண்ணாலே ஆடியோ ஃபுல்லாக ப்யூர் ஆடியோ ஆயிரும். இங்கே ஒரு சின்ன சிம்பல் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத்து, வைஃபை. இந்த சிஸ்டம் வந்து ப்ளூடூத்தும் ஒர்க் ஆகும், வைஃபை ஒர்க் ஆகும், நெட்ஒர்க் சிஸ்டம். இதை பாருங்கள், ப்ளூடூத் ஆன் பண்ணோம்னா ப்ளூடூத் பேர், இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் லைட் ஃப்ளிக்கில் ஆகும், அப்போ வந்து பேரிங்னு வரும், பேரிங் ஆகிட்டுருக்குன்னு சொல்லும். அது ஓகே, அதை விடுவோம். இப்போ நிறைய பட்டன்ஸ் இங்கே இருக்குது, இது என்னன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து ப்ளூரே அல்லது டிவிடி, அந்த இன்புட்டுக்கு இன்புட் செலக்டர். ஓகே, இது எல்லாமே இன்புட் செலக்டர் தான், என்னென்னங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது ப்ளூரே அல்லது டிவிடி, அடுத்தது செகண்ட் இருக்கிறது வந்து சிபிஎல்ங்கிறது கேபிள், கேபிள் டிவி, அந்தது செட்டாப் பாக்ஸ். செட்டாப் பாக்ஸ் ரெண்டில் எது போட்டாலையும் இது தான் கொடுக்கணும். அதே மாதிரி எஸ்டிபி அல்லது டிவிஆர், இது ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணோம்னா இது போட்டுக்கலாம். கேம் 1, PS2, PS3 எல்லாம் போட்டிங்கன்னா இந்த பட்டன் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி கேமுக்கு வந்து ரெண்டு இருக்குது, ஒரு போர்ட்டு ரெண்டு போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிசி, கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் பண்ணோம்னா பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்ஸு, ஆக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டியூனர், டியூனர் வந்து எஃப்எம், ஏஎம் எல்லாம் இருக்குது, அதுக்கு டியூனிங் செக்ஷன் நான் என்னென்னு சொல்கிறேன். அடுத்தது டிவி அல்லது சிடி பிளேயர், ரெண்டில் எதுக்கான இன்புட் கொடுத்தாலும் இந்த பட்டன் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃபோனோ, ரெக்கார்ட் பிளேயர் இருக்கு இல்லையா, ரெக்கார்ட் பிளேயர் கனெக்ட் பண்ணோம்னா இதை கனெக்ட் பண்ணணும். இதை வந்து டச் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகும். இது வந்து நெட்டு, இன்டர்நெட்டு,
இன்டர்நெட் வந்து பின்னாடி நெட்வொர்க் சிஸ்டம் இது. நெட்வொர்க் கனெக்ட் பண்ணலாம். நெட்வொர்க் கனெக்ட் பண்ணும்போது இது பண்ணிட்டீங்கன்னா இந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா நெட்வொர்க் கனெக்ட் ஆகிக்கும். அதே மாதிரி யூஎஸ்பி, யூஎஸ்பி இங்கே வந்து யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பியில் ஏதாவது பென்ட்ரைவ் கொடுத்தீங்கன்னா அல்லது ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணாலும் இதை டச் பண்ணிட்டிங்கன்னா யூஎஸ்பி ஒர்க் ஆயிரும். ஸோ இந்த பட்டன் இன்புட் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கீழே பார்க்க போகிறோம். இப்போது இது வந்து ஹெட்ஃபோனுங்க, இதில் வந்து ஹெட்ஃபோன் அவுட் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து டைரெக்டாக ப்ளூடூத் டச் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் வந்து இங்கே ஃப்ளிக்கர் ஆகும், அப்படியே பேரிங் ஆகும், பேரிங் எடுத்துக்கும். ஓகே, அடுத்து வந்து ஜோன் 2 ஜோன் 3 கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஜோன் 2 வந்து செலக்ட் பண்ணலாம், ஆன் வேணுமா ஆன் வச்சுக்கலாம், ஆஃப் வேணுமா ஆஃப் வச்சுக்கலாம். ஜோன் 3 அதுவும் பார்த்திங்கன்னா என்ன வேணுங்கிறத எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். இது தான் செலக்ட் பண்ணுறது. இது வந்து டோன், டோனுங்கிறது பார்த்திங்கன்னா ஆடியோக்கு வந்து, ஆடியோக்கு வந்து இப்போ நம்ம கொடுக்குறோன்னு வைங்களேன், பேஸ் பேஸ் பார்த்திங்களா 2 dB இருக்குது. ப்ளஸ் பண்ணோன்னா இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே ப்ளஸ் குத்திக்கலாம், இங்கே ப்ளஸ் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி ட்ரிபிள், ட்ரிபிள் வந்து மைனஸ் 12 இருக்குது, 0 பாருங்கள், அப்படியே 10 வரைக்கும் கொண்டு வைக்கலாம். ப்ளஸ் அதாவது டோன் வந்து பேஸு ட்ரிபிள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது பண்ணிக்கலாம். மானிட்டர் அவுட்டு, மானிட்டர் அவுட்டு வந்து போத்துன்னு இருக்குது, மெயின் மாற்றிக்கலாம், சப்பு மாற்றிக்கலாம், இது மாதிரி எது வேணுமோ நம்ம மானிட்டர் அவுட்டை வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி டிஸ்பிளே, டிஸ்பிளே அதே மாதிரி பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பண்ணிக்கலாம். என்ன இருக்குங்கிறத இங்கே டிஸ்பிளேயில் வந்துடும், அனலாக்கு அன்னோன்னு இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்துடும். இது வந்து ஒரு வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் இது மாதிரி தான், மவுஸ் கண்ட்ரோல் மாதிரி தான். இதுக்கு வந்து ஹோம் கொடுத்துருக்காங்க, குயிக் செட்டப் கொடுத்துருக்காங்க, ரிட்டன் பேக் பட்டன் கொடுத்துருக்காங்க, என்ட்ரு வந்து இங்கே நடுவிலே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து செட்டப், செட்டப் எடுத்திங்கன்னா இன்புட்டு செலக்ட் பண்ணுறது, ஆடியோ செலக்ட் பண்ணுறது, வீடியோ செலக்ட் பண்ணுறது, எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது போயிட்டிங்கன்னா செட்டப்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், லிசன் மோடு, இன்ஃபர்மேஷன், வீடியோ, ஆடியோ. ஆடியோ செட்டப்னா உள்ளே மறுபடியும் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா ஆடியோ செட்டப்புக்குள்ளே போகும். அதில் பார்த்திங்கன்னா பேஸ் கண்ட்ரோலு, ட்ரிபிள் கண்ட்ரோலு, இந்த மாதிரி மியூசிக் ஆப்டிமைசர், சென்டர் ஸ்பீக்கருக்கு எவ்வளோ டிபி வைக்கணும், சப் ஊஃபருக்கு எவ்வளோ டிபி பாருங்கள். இப்போ சப் ஊஃபர் வந்து 0 dB காட்டுது, அப்படி இருந்தால் சப் ஊஃபர் அவுட்டு வராது. இப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சப் ஊஃபர் அவுட்டு வரும். மினிமம் ஒரு 5 dBல வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், சரிங்களா. சென்டர் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா 0 dB இருக்குது, அப்போ ஒர்க் ஆகாது. அப்போ ஒரு +5 வச்சுருங்க. இப்படி எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தான் கரெக்டாகும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீல்லையும், இது சென்டர் பட்டன் வந்து என்ட்ரு, இது வந்து ரிட்டன் பேக் சொல்கிறாங்க இல்லையா, பிளாக் பேக் வர்றது அந்த பட்டனு, இது வந்து செட்டப் பட்டன், இது வந்து ஹோம், மொத்தமாக ஹோம்க்கு வந்துடுறது அந்த பட்டன். இது வந்து ஆர்டி பிடிஒய் டிபிங்கிறது வந்து கண்ட்ரி செலக்டு, இது நமக்கு தேவையில்லை, விட்டலாம். அடுத்து இது வந்து டியூனிங் மோடு, இப்போ வந்து டியூனர் நம்ம போடுறோம் வைங்களே, டியூனிங் மோடுக்கு வந்து டியூன் பண்ணுறது, டியூன் பண்ணிவிட்டு இங்கே வந்து மெமரி பண்ணிக்கிறது. மெமரி பாருங்கள், ஃபஸ்ட் சேனல் மெமரி ஆகிட்டுருக்குது, மெமரி ஆயிரும், அதுக்கு தான் இது டியூனிங் மோடு. இது வந்து மூவி டிவி, அதாவது நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ கேபிள் டிவியில் கொடுத்துருக்கோன்னு வைங்களேன், எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆப்ஷனுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது பொறுத்து தான் மாறும். இந்த பட்டன் அமுத்திட்டு இது ஒர்க் ஆலியா ஒர்க் ஆலியான்னு சொல்லக்கூடாது. இப்போ இது டியூனரில் வச்சுட்டு நம்ம வந்து இது மூவி ஆன் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஆகாது. இப்போ வந்து ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறோம், மூவி டிவி கொடுக்குறோம் பாருங்கள், ஃபுல் மோனோ, தியேட்டர் மோடு, டைரக்ட் மோடு, மோனோ மோடு. இங்கே மாற மாற இங்கே பாருங்கள் எல்லாமே இங்கே சேனல் வந்து மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இங்கே ஒவ்வொன்று அமுத்து அமுத்து இங்கே சேனலு, டிடிஎஸ் மோடு, நியோ, டிடிஎஸ் நியோ 6ங்கிறது சினிமா பார்க்குறக்கு நல்ல ஒரு மோடு பாருங்கள். இது வந்து THX சினிமா, இதுவும் சூப்பராக இருக்கும். THX-ங்கிறது ஒரு சர்டிஃபிகேட்டு, அந்த சர்டிஃபிகேட் உள்ள செட்டுக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் உள்ளது கண்ணை மூடி நீங்கள் வாங்கலாம் பாருங்கள். இத்தனை மோடுமே வந்து இந்த மோடில் ஒர்க் ஆகும். இது வந்து நியோ 6, THX, டிடிஎஸ்ஸு ப்ளஸ் நியோ 6 மூணுமே சேர்ந்து ஒர்க் ஆகும். இது வந்து டிவி லாஜிக்ங்கிற ஒரு மோடு, ஆல் சேனல் ஸ்டீரியோ மோடு. அடுத்து வந்து மியூசிக், மியூசிக் அதே மாதிரி தான், நீங்கள் இன்புட் கொடுக்க கொடுக்க ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொன்றா மாறிட்டே இருக்குது. இது ஸ்டீரியோ மோடில், சில பேர் வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு ஸ்பீக்கரில் ஸ்டீரியோ மோடில் பாட்டு கேட்டால் போதுங்கும்போது இதில் வந்துக்கலாம் ஸ்டீரியோ. ஒன்லி ரெண்டே ரெண்டு ஸ்பீக்கர் மட்டும்தான் ஒர்க் ஆகும், லெஃப்ட்டு ரைட்டு, சரிங்களா. அடுத்து ப்ரோ லாஜிக் போட்டிங்கன்னா ஒரு 4-5 ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும். நியோ 6 போட்டிங்கன்னா மொத்தம் இதில் 12 11.2 சேனல் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
11.2 சேனல், 11 ஸ்பீக்கர், 2 வூஃபர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஆல் சேனல் போட்டிங்கன்னா எல்லா சேனல்லையும் சவுண்டு வரும், சரிங்களா? இந்த THX மியூசிக் போட்டு பாருங்கள், எல்லா சேனல்லையும் ஆடியோ வரும். ஓகே, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை கேமுக்கு அதே மாதிரி தான், எல்லா ஸ்பீக்கர் ஒர்க் ஆகணும். அதே மாதிரி மோனோ, தியேட்டர் எஃபெக்ட்டு, டைரக்ட் எஃபெக்ட்டு, ப்ரோ லாஜிக் 2X கேம், இந்த மாதிரி THX கேம்ஸு. THX-ல S2 கேம்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது பார்த்துங்க, இங்கே வந்து THX சினிமா, இது சிங்கிள் டச் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன படம் பார்க்கும்போது THX செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயே THX கூடயே NEO 6 அல்லது DTS போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஹோல் ஹவுஸ் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்கான். இந்த ஹோல் ஹவுஸ் மோடு போட்டிங்கனாலே உடனே இங்கே மாறி இருப்பாருங்க, எல்லா ஸ்பீக்கருமே ஹோலாக மொத்தமாக எல்லா ஸ்பீக்கரும் பாட ஆரம்பிக்கும். பாருங்கள், இது இந்த மோடு. ஓகே, அடுத்தது இது வந்து செட்டப் மைக். செட்டப் மைக்னா என்னென்னா, அந்த அடாசி மைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அடாசி மைக், இதுதான் அடாசி மைக்கு. இது நாட் ஃபார் சேல், ஒன்லி சாம்பிள். ஓகே, இதை வந்து இங்கே நீங்கள் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பீக்கர் டைப் என்ன எல்லாமே வந்து ஆட்டோவில் எடுத்துக்கும். நம்ம இப்போ வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னு வைங்களேன், பாருங்கள், எல்லாமே இப்போ நம்ம ஒன்று கொடுக்குறோம்னா, இந்த செட்டுக்கு 11.2 சேனல் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலும் அந்த 11.2 சேனலும் வந்து இதை கொண்டு போய் நம்ம எங்கே வைக்கணும்னா, இல்லை வயர் லென்த்தாக இருக்குது, நம்ம உட்காந்து படம் பார்க்குறோம்ல அந்த சோஃபா கிட்ட வச்சிட்டிங்கன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எங்கே இந்த இதனோட லெஃப்ட்டு ரைட்டு சரவுண்டு ஃப்ரண்ட்டு சரவுண்ட் பேக்கு டாப்பு வைடு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி இதை எடுத்துக்கும், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இல்லாட்டி மேனுவலில் பண்ணலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஆட்டோவில் வேணுனாலும் ஆட்டோவில் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த அடோசி மைக் யூஸ் ஆகும். இது உங்களோட மாடல் நம்பர் சொல்லி நீங்கள் மெரான்ஸா ஓங்கியோவா என்னன்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாம்பிளுக்காக தான் வச்சுருக்குறோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆக்ஸ் இன்புட் இருக்குது. ஆக்ஸ் இன்புட்டில் வீடியோ இன்புட்டு, இது வந்து ஆடியோ இன்புட்டு. இங்கே வந்து HDMI இன்புட் ஒன்று இருக்குது. இது வந்து எதுக்காகன்னா, நம்ம இப்போ ஒரு ப்ளூரே பிளேயர் கொண்டு வரோம், இல்லை ஏதோ ஒரு டிவைஸ் கொண்டு வரோம், ஏதோ ஒரு டிவைஸ் கொண்டு வரோம், அந்த டிவைஸ்லேருந்து அவுட் எடுத்து HDMI அவுட் எடுத்து இன்புட் கொடுக்கணுன்னா இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் ஃப்ரண்ட்டில் ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி செட்டு மொத்தமாக பிடிச்சி இழுத்து பின்னாடி கனெக்ட் பண்ணணும், பின்னாடி தலை குனிஞ்சு பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை, முன்னாடி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு பென்ட்ரைவ் போர்ட் ஒன்று இருக்குது. பென்ட்ரைவ் போர்ட்டு, பென்ட்ரைவ் குத்திக்கலாம், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் குத்திக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு ஆடியோ டிவைஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அந்த மாதிரி டிவைஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஃப்ரண்ட் பேனலில் இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து மாஸ்டர் வால்யூம், பாருங்கள், மாஸ்டர் வால்யூம் இப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நைட்டில் விஷனுக்கு ஒரு லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டு நல்லா பார்க்குறக்கு நல்லா இருக்குது. ஓகே, இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, பார்த்துக்குங்க. இவ்வளோதான் இதனோட ஃப்ரண்ட் பேனலோட டிசைன். இங்கே ப்ளூடூத் இருக்குது, இங்கே வைஃபை இருக்குது, எது ஆன் ஆனச்சுனாலும் இங்கே வந்து வந்துடும். இப்போ இதனோட ஃப்ரண்ட் சைடெல்லாம் பார்த்தாச்சு, இப்போ இதனோட பேக் சைடு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஓங்கியோ THX NR 828 அதனுடைய பேக் சைடு கனெக்ஷன்ஸ், இன்புட் அவுட்புட்டை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து இங்கே, இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் நமக்கு தேவையில்லை. இப்போ இது வந்து டிஜிட்டல் இன், டிஜிட்டல் இன்னில் வந்து ஆப்டிக்கல் 1 ஆப்டிக்கல் 2 கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் 1 வந்து கேம் போர்ட்டு, கேம்லேருந்து அவுட் எடுத்து இங்கே இன்புட் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆப்டிக்கல் 2 வந்து டிவி அல்லது சிடி, ரெண்டுலேயும் அவுட் எடுத்து இதில் கொடுக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான போர்ட்டு. அதாவது ஆப்டிக்கல் 2 தான் ரொம்ப முக்கியம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டிவி வந்து ஸ்மார்ட் டிவி வச்சுருந்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவியில் கண்டிப்பாக வந்து ஆப்டிக்கல் அவுட் இருக்கும். அதிலிருந்து அவுட் எடுத்து இதில் இன்புட் கொடுத்துட்டிங்கனாலே போதுமானது. பெரும்பாலும் எல்லா ஸ்பீக்கருமே வந்து இந்த ஆப்டிக்கல் 2 ஒர்க் ஆயிரும், ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் வந்து காக்ஸியல் இன்புட்டும் அதே மாதிரி தான். இது வந்து 3 காக்ஸியல் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ப்ளூரே டிவிடி பிளேயர்லேருந்து எடுத்து இதில் கொடுக்கலாம். அதே மாதிரி செட்டப் பாக்ஸிலிருந்து அவுட் எடுத்து இங்கே கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று SDP அல்லது DVR இதிலிருந்து எடுத்தும் இது கொடுத்துக்கலாம். ஸோ 2 ஆப்டிக்கல் இன்புட்டு, 3 காக்ஸியல் இன்புட்டு. ஓகே, இந்த போர்ட் இவ்வளோ தான். அடுத்தது வந்து இது வந்து கிரவுண்ட் எர்த்து, GND வந்து கிரவுண்ட் எர்த்து. கிரவுண்ட் எர்த்து கண்டிப்பாக கொடுங்க, ஏன்னா இது வந்து மெட்டல் சிஸ்டம்,
மெட்டல் சிஸ்டங்கிறதுனால கண்டிப்பாக வந்து எர்த்து கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து காம்பனன்ஸு இந்த கார்னரெல்லாம் வந்து இண்டக்ஸ் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஷாக் அடிக்காமல் இருக்கும். இல்லாட்டி குழந்தைய டச் பண்ணாலே ஷாக் அடிக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரீஷியன் பிடிச்சி எர்த்து கொடுத்துருங்க. அடுத்தது பார்க்க போனால் இது வந்து காம்பனண்ட் வீடியோன்னு சொல்லுவாங்க. காம்பனண்ட் வீடியோ நான் எப்பவுமே சொல்லுவேன், இது தேவையே இல்லாதது. இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க, இது வந்து இன்புட்டு, ஒரு இன்புட்டு ரெண்டு இன்புட்டு, ரெண்டு இன்புட் கொடுத்துருக்காங்க, ஒரு அவுட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது இது வந்து என்னென்னா ஃபோனோ ரெக்கார்ட் பிளேயர் இருக்கு இல்லையா, ரெக்கார்ட் பிளேயரில் அவுட் எடுத்து இன்புட் கொடுத்தீங்கன்னா இது கொடுக்கணும், இங்கே தான் கொடுக்கணும், கண்டிப்பாக இதில் தான் கொடுக்கணும், வேறு எதுலேயுமே கொடுக்கக்கூடாது. ரெக்கார்ட் பிளேயர் மட்டும் ஃபோனோங்கிறதுல கொடுத்தீங்கன்னா தான் அதுக்குண்டான குவாலிட்டி அவுட்புட் கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி டிவி அல்லது சிடியிலிருந்து ஆடியோ அவுட் எடுத்திங்கன்னா இங்கே கொடுக்கணும். இது வந்து பிசி, பிசிங்கிறது ஒரு கம்ப்யூட்டரு அல்லது லேப்டாப் எது வேணாலும் குறிக்கிறது தான், பர்சனல் கம்ப்யூட்டர் தான் பிசின்னு சொல்லுவாங்க. அது வந்து எடுத்து இன்புட் கொடுக்கலாம். இப்போ கேம், கேம் போர்ட்டில் அவுட் இருந்ததுன்னா அதை எடுத்து இன்புட் இங்கே கொடுக்கலாம். இங்கே வீடியோ இன்புட்டு, இது ஆடியோ இன்புட்டு. அதே மாதிரி எஸ்டிபி அல்லது டிவிஆர், டிவிஆருங்கிறது ஒரு டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் டிவைஸு, அதிலிருந்து ஆடியோ இன் கொடுக்கலாம், வீடியோ இன் கொடுக்கலாம். இது வந்து கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆர்டினரி அனலாக் அவுட் எடுத்திங்கன்னா அனலாக் இங்கே வீடியோ இங்கே கொடுக்குறீங்க, ஆடியோ இங்கே கொடுக்குறீங்க. அதே மாதிரி ஒரு டிவிடி பிளேயரோ அல்லது ப்ளூரே பிளேயர்லேயோ அனலாக் அவுட் எடுத்திங்கன்னா வீடியோ இங்கே கொடுக்குறீங்க, ஆடியோ இங்கே கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாமே அனலாக். ஓகே, இது வந்து ஆண்டனா, ஆண்டனா வந்து ஏஎம் ஆண்டனா. ஏஎம் ஆண்டனா வந்து இங்கே வந்து இந்த சின்ன பட்டன் மாதிரி இருக்குது, அமுத்திட்டு ஒயர் குத்துனீங்கன்னா ஏஎம் ஆண்டனாவுடைய சிக்னல் வந்துடும். அந்த ஆண்டனா வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும், அது நெட்டில் இன்டர்நெட்டில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க, அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி எஃப்எம் ஆண்டனாவும் கிடைக்கும் வாங்கிக்கோங்க. எஃப்எம் ஆண்டனா எப்படி இருக்கும்னா இதுதான் எஃப்எம் ஆண்டனா, பார்த்துக்குங்க. இதை வந்து ஜஸ்ட் இங்கே ஒரு ஃப்ளக் பண்ணிட்டீங்கன்னா போதும், இதை வந்து ஒரு இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து எஃப்எம் ஆண்டனா, இது நாட் ஃபார் சேல், திஸ் இஸ் சாம்பிள். ஓகே, இது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஈத்தர்நெட். ஈத்தர்நெட்டுங்கிறது என்னென்னா ஒரு நெட்ஒர்க் சிஸ்டம் தான், நெட்ஒர்க்கு தான் ஈத்தர்நெட்னு போட்டிருக்காங்க. இது வந்து நெட்ஒர்க் சிஸ்டம், வைஃபை மூலமாக ஒர்க் ஆகும், வைஃபையாகவும் ஒர்க் பண்ணும். இங்கே பாருங்கள், வைஃபைக்கு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு அடாப்டர் வச்சுருந்தீங்கன்னா, ரவுட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதிலேருந்து வைஃபை டைரெக்டாக இந்த ஆண்டனா மூலமாக உள்ளே வந்து, நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா வைஃபை ஒன்று இருக்கு இல்லையா, அது மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று அப்படி கனெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஈத்தர்நெட் கேபிள்னு சொல்லுவாங்க, நெட்ஒர்க் கேபிள், அந்த கேபிள் மூலமாக இந்த சிஸ்டத்தை வந்து ரன் பண்ண வைக்கலாம். இது மூலமாக நம்ம வந்து ஏர்ப்ளே, ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி எல்லாம் ஆடியோ கொண்டானது ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது, அல்லது டைரெக்டாக ஒரு கம்ப்யூட்டரை இது கூட கனெக்ட் பண்ணலாம், லேப்டாப் கனெக்ட் பண்ணலாம், இது மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இது இது வந்து நெட்ஒர்க் சிஸ்டம்னாலே அது ரொம்ப கம்பீரமான சிஸ்டம் தான் சொல்லணும், அந்தளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஐட்டம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெச்டிஎம்ஐ போர்ட். இங்கிருந்து இது வரைக்கும் இருக்குது பாருங்கள், ஏகப்பட்ட ஹெச்டிஎம்ஐ குத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஹெச்டிஎம்ஐ இன்புட் இருக்குது, 2 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டு இங்கே இருக்குது, இது வந்து 4K ப்ளூரே பிளேயரும் டிவிடி பிளேயரும் அவுட் அங்கே எடுத்து இங்கே இன்புட் கொடுக்கலாம், 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி தான் இதுவும் கேபிள் டிவி அல்லது செட்டப் பாக்ஸ், அதிலிருந்து அவுட் எடுத்து அது 4K வந்துன்னா அதிலிருந்து அவுட் எடுத்து இங்கே கொடுக்கலாம், இதுவும் 4K தான். அதே மாதிரி எஸ்டிஆர் அல்லது டிவிஆர், அதுவும் அதே மாதிரி தான், இதுவும் 4K சப்போர்ட் ஆகும். கேம் போர்ட் 1, கேம் போர்ட் 1ங்கிறதும் 4K, 4K சப்போர்ட் உள்ள கேம்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுக்கலாம். கேம் 2, இது வந்து 1080p தான், இது வந்து ஆர்டினரி தான் ஹெச்டிஎம்ஐ. ஓகே, இது வந்து பிசியில் அவுட் எடுத்து இங்கே கொடுக்கலாம், அல்லது லேப்டாப்பில் அவுட் எடுத்து இங்கே கொடுக்கலாம். இன்னொரு இன்புட் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஏதாவது ஒரு டிவைஸ்லேருந்து எடுத்து இன்புட் கொடுக்கலாம். ஸோ 7 இன்புட் கொடுத்துருக்காங்க, அவுட்புட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. மெயின் அவுட்புட் இது தான், இது வந்து ஏஆர்சி, ஏஆர்சினா ஆடியோ ரிட்டர்ன் சேனல். இப்போ டிவியில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதிலிருந்து ஒரு கேபிள் எடுத்து இதில் கொடுத்தாச்சுன்னா டிவியில் ஏஆர்சி ஆன் பண்ணிடணும், இங்கேயும் ஏஆர்சி வந்து ஒர்க் ஆச்சுன்னா அதில் இருக்கிற ஆடியோ இதுக்கு வந்துட்டு இது மூலமாக இந்த ஒரே பின் மூலமாகவே மறுபடி டிவிக்கு ஆடியோ போகும், அதுதான் ஏஆர்சி, ஆடியோ ரிட்டர்ன் கண்ட்ரோல். ஓகே, அதே மாதிரி அவுட்புட்டு வந்து இன்னொரு சப் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க, இது நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இதனோட டீட்டெயில்.
இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் சர்வீஸ் சென்டர் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து இங்கே இப்போ இது வந்து எல்லாமே வந்து ப்ரீ அவுட்டு. ப்ரீ அவுட்டுனாலே பார்த்திங்கன்னா 7.1 சேனல் உள்ளது. ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு, சென்டர் ஸ்பீக்கரு, சப் ஊஃபர் அவுட்டு, எல்லாமே பார்த்திங்கன்னா சரவுண்டு பேக்கு, ஃப்ரண்ட் ஹைட்டு, இது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ப்ரீ அவுட்டு, சரிங்களா? ப்ரீ அவுட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப் ஊஃபர் அவுட் ஒன்று இருக்குது. எதுக்குன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து 11.2 சொல்கிறாங்க இல்லையா, 11 ஸ்பீக்கர் இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு அவுட்டு, இங்கே ஒரு அவுட்டு, ரெண்டு சப் ஊஃபர் அவுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் இதனோட டீட்டெயிலு. ரெண்டு அவுட்டு சப் ஊஃபர் அவுட்டு, ரெண்டு அவுட்புட் எடுத்துக்கலாம். ஒன்று இங்கே எடுக்கலாம், இன்னொன்று இங்கே எடுக்கலாம், ரெண்டு சேம் டைம் ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் ஜோன் 2க்கு ஆடியோ அவுட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஜோன் 2னால் இன்னொரு பக்கத்து ஒரு ரூமில் அல்லது மாடியில் ஒரு ரூம் இருந்ததுன்னா இதிலிருந்து ஆடியோ அவுட் எடுத்து அங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதான் ஜோன் 2 ஆடியோ அவுட்டு, இது ரெண்டுமே வந்து அவுட்டு தான், சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஸ்பீக்கருக்கு தான். ஸ்பீக்கர் அவுட் புட் பார்த்திங்கன்னா இவ்வளவு இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டுக, எல்லாமே ஸ்பீக்கர் அவுட்டு தான். நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டு வைடு. ஓகே, இந்த சிஸ்டத்துடைய ஃப்ரண்ட்டு வைடு, வைடுனால் கீழே வைக்கிறது. ஓகே, கீழேனா ஒரு 4 ஃபீட்டு அல்லது 5 ஃபீட்டு, உங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு, சிஸ்டத்துடைய லெஃப்ட் சைடு ரைட் சைடு. ஓகே, அதுதான் இது ஃப்ரண்ட் வைடு, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது எனக்கு அதுக்கு வேண்டாம், எனக்கு இடம் இல்லை, நான் வந்து இதை ஜோன் 2க்கு யூஸ் பண்ணிக்கிறேன், என்னோடய பக்கத்து ரூமுக்கு வந்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் இது ஜோன் 2க்கும் செட் பண்ணிக்கலாம். ஒன்று ஃப்ரண்ட் வைடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ரூமுக்கு நான் வைக்கணும் அப்படின்னாலும் இது லெஃப்டாகவும் இது ரைட்டாகவும் வச்சுக்கலாம், ஜோன் 2வும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்னா இந்த செக்ஷன், இது வந்து ஃப்ரண்ட்டு ஹைட்டு, இந்த சிஸ்டத்துடைய ஃப்ரண்ட்டில் ஹைட்டில், அதாவது நம்ம உட்காரும்போது நமக்கு ஆப்போசிட்டில் ரைட்டில் லெஃப்டில் வரும், அதுக்கு தான் வந்து லெஃப்ட்டு ரைட்டு, அதாவது டாப்பில். ஓகே, சீலிங்கில் மாட்டுறது, சீலிங் பக்கத்தில் மாட்டுறது ஃப்ரண்ட்டு ஹைட்டு. இது வந்து பை ஆம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பை ஆம்ப்னு என்னென்னா இப்படி கிராஸாக ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருப்பாங்க, லோ ஃப்ரீக்குவன்சி ஹை ஃப்ரீக்குவன்சின்னு, அதில் லோ ஃப்ரீக்குவன்சியில் ஒன்று ஹை ஃப்ரீக்குவன்சியில் கொடுக்குறத பை ஆம்ப்பு, அது மாதிரியும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, பை ஆம்ப்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த இந்த செக்ஷன் வந்து என்னென்னா சரவுண்ட் பேக்கு. சரவுண்ட் பேக்குங்கிறது என்னென்னா நம்ம உட்காந்து படம் பார்க்குறோம் இல்லையா, நம்மளோட தலைக்கு மேலே லெஃப்ட்டு ரைட்டு, சரிங்களா? நம்மளோட தலைக்கு மேலே ஒரு 5 அடி to 8 அடி 10 அடி வரைக்கும் எவ்வளோ உயரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது ஒரு லெஃப்ட் ஸ்பீக்கர், ரைட் ஸ்பீக்கர், மேலே டாப்பில் மாட்டிக்கலாம். ஓகே, அதுதான் இது. அடுத்தது வந்து சரவுண்டு. சரவுண்டுங்கிறது என்னென்னா நம்ம உட்காந்து படம் பார்க்குறோம் இல்லையா, டிவி பார்த்து உட்காரோம் இல்லை, நம்மளுடைய வலது பக்கம் இடது பக்கம் கீழே கீழே வைக்கிறது தான் இது. ஓகே, இது கீழே வைக்கிறது, இது மேலே மாட்டுறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இது வந்து மேலே மாட்டுறது, இது வந்து கீழே வைக்கிறது. இது வந்து ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட் ரெண்டு டவர் வைப்பாங்க தெரியுங்களா, ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு டவர் வைங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்பீக்கர் மாட்டாதீங்க, பெரிய டவராக இருந்ததுன்னா மாட்டுங்க. அதுக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு, ஏன்னா சில சமயம் வந்து இதில் ஸ்டீரியோவாகவும் நம்ம பாட்டு கேட்போம், அப்போ வந்து ஸ்டீரியோ போட்டிங்கன்னா இந்த இது போர்ட்டு தான் ஒர்க் ஆகும், லெஃப்ட்டு ரைட்டு. இந்த போர்ட்டில் வந்து வால்ட்டு ஜாஸ்தி வரும், அதனால் வந்து நீங்கள் இதில் வந்து எப்பவுமே டவர் கனெக்ட் பண்ணிக்கிங்க, சின்ன ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணாதீங்க. இது வந்து சென்ட்ரல் ஸ்பீக்கர். சென்ட்ரல் ஸ்பீக்கிங்கிறது இந்த சிஸ்டத்துடைய கீழே ஒரு 2 அடி 3 அடி கீழே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அல்லது இதுக்கு மேலே 1 அடி வைக்கிறனாலும் வைக்கலாம். அதுதான் வாய்ஸ் கண்ட்ரோல். வாய்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நல்ல ஒரு குவாலிட்டியான சென்ட்ரல் ஸ்பீக்கர் வாங்கி மாட்டுங்க. இது எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டியான ஸ்பீக்கர் தான் மாட்டணும். இப்போ இந்த சிஸ்டத்தோடைய பேக் சைடு இன்புட்டு அவுட்புட்டு எல்லாமே பார்த்தாச்சு. இந்த டவர் வந்து பார்த்து உடஞ்சிடாமல் கேர்ஃபுல்லாக வைங்க. இது வைஃபை ஆன் பண்ணும்போது மட்டும் இது தூக்கி விட்டுட்டு பண்ணுங்கள், மற்ற டைம் மடக்கி வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இந்த சிஸ்டத்தோடைய ஃப்யூச்சர் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதனுடைய ஃப்யூச்சர்ஸ்னு பார்த்தா THX, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் வந்து THX-ல வந்து செலக்ட் 2 ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷனோடு வாங்கியிருக்காங்க.
அதனால் இது சூப்பரான ஒரு ஐட்டம் தான். அதே மாதிரி இது வந்து 4K வீடியோ அப்ஸ்கேலிங், 4K வீடியோவில் பாஸ் த்ரூவும் இருக்குது, அப்ஸ்கேலிங் இருக்குது, 3D இருக்குது, 3D ரெடி, ஓகே, HDMI-ல ஹை டெஃபினிஷன் மல்டி மீடியா இன்டர்ஃபேஸு, அதே மாதிரி டால்பியில் ட்ரூ ஹெச்டி ப்ரோ லாஜிக் 2Z இருக்குது, டிடிஎஸ் ஹெச்டி இருக்குது, டிடிஎஸில் ஹெச்டியில் மாஸ்டர் ஆடியோ இருக்குது, அடாசி DSX-னு ஒன்று இருக்குது, அடாசி மல்டி ஈக்குவலைசர் டைனமிக் வால்யூம் இருக்குது, க்யூடியோ டெக்னாலஜி ஒன்று கொடுத்துருக்காங்க, ரேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரேட்னு என்னென்னா வைட் ரேஞ்ச் ஆம்பிளிஃபயர் டெக்னாலஜி. அதே மாதிரி 192 கிலோஹர்ட்ஸ் டு 24 பிட் ஆடியோ டேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பேஸ் மேட்சிங் பேஸ் பூஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. Zone 3 ஒன்று கொடுத்துருக்காங்க. பவர் Zone 2 ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டா பெர்வி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. MHL அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா மொபைல் ஹை டெஃபினிஷன் லிங்க்கு, வைஃபை சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ளூடூத் டெக்னாலஜி, ப்ளூடூத்தில் வந்து வயர்லெஸ் ஸ்ட்ரீமிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. நெட்ஒர்க் கேப்பபிலிட்டி, அது வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி DLNA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஸ்பாட்டிஃபை கொடுத்துருக்காங்க, ஆப்பியோ பர்சனல் ரேடியோன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டியூன் இன் ரேடியோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. USB போர்ட் கொடுத்துருக்காங்க. USB போர்ட்டில் நீங்கள் பென்ட்ரைவ் குத்திக்கலாம், ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கலாம், இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். RIHD ரிமோட் இன்ட்ராக்டிவ் ஓவர் HDMI கொடுத்துருக்காங்க. தியேட்டர் டைமென்ஷனல் விர்ச்சுவல் சரவுண்ட் சவுண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 7.2 மல்டி சேனல் ப்ரீ அவுட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 11.2 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எக்கோ அது ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹைப்ரிட் ஸ்டாண்ட்பை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அது இல்லாமல் சார் இன்னும் சொல்லப்போனால் இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த நம்பர் போட்டு ஓங்கியோன்னு போட்டு சார் இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எல்லாமே வந்து கூகுளில் போய் ஓங்கியோன்னு போட்டு THX NR 828 மாடல் நம்பர் போட்டு ஸ்பெக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஸ்பெக் எல்லாமே வரும். அதில் க்ரச் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போய் பாருங்கள். நான் சொன்ன எல்லா ஐட்டம் அதில் இருந்தால் எடுக்கிறோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, சும்மா நிறையா விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஓங்கியோட பர்சனல் சைட்டுக்குள்ளேயும் போய் இந்த நம்பர் போட்டு என்னென்னலாம் எப்படியெல்லாம் இருக்குது என்னங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க, ஆவலில் வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது தெரியறதில்ல, தெரியாமல் வந்து ராங் கனெக்ஷன் பண்ணிடுறாங்க. நாங்கள் வந்து செட்டு வந்து ரீபேக் எடுக்கிறதில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டபடி கனெக்ஷன்ஸ் எல்லாம் தெரியாமல் கனெக்ஷன் பண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மாதிரி பண்ணாமல் ஒரு நல்லா தெரிஞ்ச டெக்னீஷியன் வச்சு ஃபஸ்ட் டைம் எல்லாமே ஃபிட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் செட்டுக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. தேங்க்யூ.